உயர்ந்த வேலாயுதம் பிள்ளையவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம். ஐயா, இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது இரண்டு. ஒன்று என் பழைய கார், மற்றொன்று என் பாச மகள். கார் முறிஞ்சிவிட்டது, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் காரை போல் என் மகள் சீரும் முறிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன். பிரதீபன் கேட்டல்ல, பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன். அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும், உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாகிறேன். உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன். இப்படிக்கு டிரைவர் பொன்னிச்சாமி. சீதா, அழாதேம்மா, அழாதே. உங்ககிட்ட அன்பு காட்ட நாங்கெல்லாம் இருக்கும்போது இனிமே நீ அழணுங்கிற அவசியமே இல்லைம்மா. அழாதம்மா, அழாத. இப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் எப்பவும் கொஞ்சம் ரைட்டு ஃபார்வர்டில் பேசுறவன். இதெல்லாம் என்னம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொன்னுசாமிங்கிற டிரைவர் உங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு நான் நீ சொன்னேன்ல. அவர் இறந்துட்டாரு, அவர் பொண்ணுதான் இது. அப்பா, ஒருத்தர் செய்த உதவிக்கு தகுந்த கைமாறு செய்ய வேண்டியது நம்முடைய கடமைப்பா. எனக்கு தெரியும், இன்னும் ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னியா. அங்கே போய் தேய்த்து இருக்கிற கப்பெல்லாம் வாரிக்கிட்டு வா. அப்பா தெரியும், அப்பா எனக்கு தெரியாது. அப்பா நீ போப்பா. சீதா சொன்ன கேளப்பா, உனக்கு இஷ்டமானது கேளுமா, கொடுக்க சொல்றேன். ஒரு அநாத பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும், வாழ்வுதான் வேணும். அதுக்குதான்மா, எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுக்குறேன். நினைக்கணும். ஆழ இல்லைன்னு ஆற்றுல கால விட கூடாது, நெருப்புல கைய வைக்கவும் கூடாது. அது ஆபத்துல முடியும். ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியமானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இத பாருங்க, நீங்க கொடுத்த படத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொன்னுசாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே, அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? இப்போ என்ன என்னடியே செய்ய சொல்றேன். அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு போறதுக்கு இருக்க கூடாது. அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு, சௌகரியமா இருக்கு. சரிங்க.